स्टूडेंट्स, गुड मॉर्निंग। नाउ वी आर गोइंग टू डिस्कस अबाउट द सेकेंड पार्ट ऑफ चैप्टर 2 11th स्टैंडर्ड कंप्यूटर साइंस, इट इज बुलियन अलजीब्रा। सो बुलियन अलजीब्रा, इट इज यूज्ड फॉर डिजाइनिंग इलेक्ट्रॉनिक सर्क्यूट्स। सो इंट्रोडक्शन, बुलियन अलजीब्रा इज अ मैथमेटिकल डिसिप्लिन दैट इज यूज्ड फॉर डिजाइनिंग डिजिटल सर्क्यूट्स इन अ डिजिटल कंप्यूटर। सो बुलियन अलजीब्रा इज वन ऑफ द कॉन्सेप्ट, इट इज यूज्ड फॉर डिजाइनिंग डिजिटल सर्क्यूट्स। ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய தெரியும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சைடில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக வி ஆர் யூசிங் திஸ் கான்செப்ட் பூலியன் அல்ஜீப்ரா. இட் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் அ டிஜிட்டல் சர்க்யூட். ஸோ சர்க்யூட்ஸ் அப்படின்னாவே வி ஹாவ் அ இன்புட்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கிவிங் தட் இன்புட் வி வில் கெட் அவுட்புட் ஆன் ஆஃப் லைக் தட். ஸோ இப்போ நார்மலாக ஒரு பல்ப் அப்படி எடுத்துட்டால் கூட இஃப் யூ ஆர் புட் ஆன் ஸ்விட்ச் த பல்ப் இஸ் க்ளோயிங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி த நேம் பூலியன் அல்ஜீப்ரா ஹாஸ் பீன் கிவன் இன் ஹானர் ஆஃப் அன் இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலி who proposed the basic principles of this algebra. So in the boolean algebra ku name vandu eppadi vandad appdi paathona george booli abingra or english mathematicians da the algebra or principles vandu propose pannanga. So some introduction about that george booli 1815 to 1864, so his year is there, was born to a low class family and only received an elementary school education. So ivangaloda சைல்டுஹுட் அது என்னென்னா லோ கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துட்டு ஜஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. டிஸ்பைட் தட் ஹீ தாட் ஹிம்செல்ஃப் ஹைலி அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஆஸ் அ டீனேஜர் வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ். ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும் போனதுனால அதுக்கப்புறம் அதை தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களே வந்து அந்த மேக்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இது எல்லாமே வந்துட்டு கற்றுட்டாங்க யாரோட அசிஸ்டன்ஸ் இல்லாமல். ஹீ started teaching at age 16 and started his own school at age 19. ஸோ பார்த்தோன்னா 16லேயே அவங்க வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஓன் ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா 19லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பை ஹிஸ் மிட் 20s ஹி ஹேட் அ மாஸ்டர்ட் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் இன் ஹிஸ் டே. ஸோ அவரோட மிட் 20 ஏஜில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய பிரின்சிபலுக்கு அவங்க வந்து மாஸ்டர் ஆயாச்சு. ஸோ திஸ் இஸ் சம் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜார்ஜ் பூலி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ். ஸோ பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன, இப்போ நான் வி யூஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா பைனரி வேல்யூ. ஸோ அது எந்த பிளேஸில் அப்ளை ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எவ்ரி டே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டெசிஷன்ஸ். ஸோ டெய்லியுமே லாஜிக்கல் டெசிஷன்ஸ்னால் என்ன, இது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவெடுப்போம், திஸ் ஆர் தட் ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால் லாஜிக்கல் டெசிஷன். ஸோ இது வேணும் அப்படின்னா இதை செய்வோம், இல்லைன்னா இன்னொன்று யூஸ் இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ தட் இஸ் டுடே கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே. ஸோ வி ஹாவ் ஒன் கொஷின், ஆமாவா இல்லையா எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இஃப் தேர் ஆஸ்கிங் கொஷின் வி ஆர் சேயிங் எஸ் ஆர் நோ. ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே, இதர் எஸ் ஆர் நோ, ஏதாவது ஒரு பதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஹியர் 8-10=10, திஸ் இஸ் ஆன்சர் கரெக்ட். ஸோ 8-10=10 கரெக்டாக இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர், சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இஸ் எஸ் ஆர் நோ. வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே. ஸோ ஃபோர்த் கொஷின், வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே. இந்த த்ரீ கொஷின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் கொஷின், we have to give the answer either yes or no. But in the fourth one paatham appadina what did I say yesterday appdin irukkulaya. So appo enna adu, the first three questions thrown above the answer may be true or false. So first three questions ku enak answer enna irukkanum, yes or no only. But the fourth one we cannot be answer as true or false. So the sentences which can be determined to be true or false are called logical statements or truth functions. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்து எஸ்ஆர்னோ கொடுக்குறோமோ தட் இஸ் கால்டு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன். ஸோ த ரிசல்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆர் கால்டு ட்ரூத் வேல்யூஸ். ஸோ எனக்கு கொடுக்குற ரிசல்ட் எஸ்ன்னு கிடைக்குது ஆர் நோன்னு கிடைக்குது, தட் இஸ் கால்ட் ட்ரூத் வேல்யூஸ். ஸோ த ட்ரூத் வேல்யூஸ் டெபிக்டட் பை அ லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் 1 and 0. ஸோ நம்மளுக்கு ட்ரூத் வேல்யூஸ் எது கிடைக்கும், பைனரி அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே வி ஹாவ் அ டூ வேல்யூஸ், ஒன்லி 1 and 0. So 1 means true, 0 means false. So 1 கிடைச்சது அப்படின்னா அதுக்கு மீனிங் ட்ரூ, 0 அப்படின்னா அதுக்கு மீனிங் ஃபால்ஸ். த வேரியபிள் விச் கேன் ஸ்டோர் தீஸ் ட்ரூத் வேல்யூஸ் ஆர் கால்ட் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பைனரி வேல்யூடு வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ட்ரூத் டேபிள்ஸ் வச்சுட்டு வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் த்ரீ வேர்ட்ஸ் அதே லாஜிக்கல் வேரியபிள், பைனரி வேல்யூடு வேரியபிள்ஸ் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ். ஆஸ் வி கேன் ஸ்டோர் ஒன் ஆஃப் தீஸ் டூ வேல்யூஸ் ஆஃப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஏதாவது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ வாட் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பூலியன் அல்ஜீப்ரா மேக் யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்
என்ன பண்ணுவோம், நம்ம வேரியபிள்ஸ் வச்சுட்டு அண்ட் தென் வி ஆர் டூயிங் ஆப்ரேஷன். இஃப் யூ வாண்ட் டு ஆட் டூ நம்பர்ஸ் அப்படின்னா கூட வி நீட் டூ வேரியபிள்ஸ். ஸோ டூ நம்பர்ஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்றது நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறதுல ரெண்டு இன்புட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் வேரியபிள்ஸ். இஃப் யூ ஆர் யூஸிங் ப்ளஸ் சிம்பிள் பிட்வீன் தெம் வி ஆர் டூயிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். த பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்ட் ஆர் நாட். ஸோ இதில் ஃபேமஸாக நம்மளுக்கு இருக்கிற இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆர் அண்ட் தென் நாட். இந்த மூணு ஆப்ரேட்டர் தான் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ விச் ஆர் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் பை டாட் ப்ளஸ் அண்ட் பை ஓவர் பார் சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த அண்ட் சிம்பிளுக்கு என்ன அண்ட் ஆப்ரேஷனுக்கு என்ன சிம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா டாட்டு, ஆர் ஆப்ரேஷனுக்கு ப்ளஸ் அண்ட் தென் நாட் ஆப்ரேட்டருக்கு ஓவர் பார் இல்லைனா ஒரு சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி. ஸோ தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் லைக். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ தட் இஸ் கால் அர்த்தமெட்டிக். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா வி ஆர் கம்பேரிங். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். வி ஹாவ் அ த்ரீ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர் அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த மூணு ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்த்தோம்னா பேசிக் ஃபண்டமெண்டல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள். வாட் இஸ் ட்ரூத் டேபிள்? A truth table represents all the possible values of logical variable or statements along with all the possible results of given combination of truth values. So truth table என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அந்த இன்புட்ஸுக்கு அந்த லாஜிக்கல் வேரியபிள் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி வி ஆர் கெட்டிங் சம் ரிசல்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள். நம்மளுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம இன்புட் கொடுக்கலாம். நான் என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ட்ரூத் டேபிள் அப்படி சொல்கிறோம். So next one, AND operator. So we will see one by one. So first one is a AND operator. The AND operator is defined in Boolean algebra by the use of dot operator. So here namba AND operator ku enna symbol use panna porom appdi paathina dot symbol. It is similar to multiplication in ordinary algebra. So normally na multiplication ku me dot use pannuvom, adoda working enna nammalku theriyum illaya. So adhe working da AND operator la irukku podu. The AND operator combines two or more input variables so that the output is true only if all the inputs are true. So enna na AND operator enna pannuona, if we are giving two input variables, so rendu input variable me namakku enna varukum either 0 or 1, so and the combination la both the inputs are true, enak rendu input me 1 appdi irundha da enak kedaikira result vandu enna va irukum pathina enak true kedaikum illa either this or that namba vandu ஃபால்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட எனக்கு ரிசல்ட் வந்து என்னவா கிடைக்கும் ஃபால்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு வந்து ட்ரூவில் இருக்கணும். ஸோ இப்போ சி திஸ் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து டோர் பெல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃப்ரண்ட் டோர் பெல் ஆர் ஸோ இப்போ வந்துட்டு பர்சன் சென்சார் அண்ட் அலாரம் ஸ்விட்ச் அப்படி கொடுத்துருக்கு. சம் ஜஸ்ட் ஒன் ரியல் டைம் அப்ளிகேஷன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தீஸ் இஸ் யா இஃப் போத் த பர்சன். நம்மளுக்கு எப்படி இப்போ உங்களை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படி கேட்டால், இஃப் போத் த பர்சன் சென்சார் அண்ட் த அலாரம் ஸ்விட்ச் ஆர் ஆன் தென் த பர்க்லர் அலாரம் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த ரெண்டுமே ஆன் ஆனால் தான், ரெண்டுமே ஓகே ஆனால் தான் எனக்கு இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எய்தர் ஒன் அப்படின்னா கூட எனக்கு இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அப்போ பர்சன் சென்சாரும் இருக்கணும், அந்த அலாரம் ஸ்விட்சும் ரெண்டும் எனக்கு ஆக்டிவேட் ஆகுச்சு அப்படின்னா, ஆன் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த அலாரம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரியல் டைமில் நம்மளுக்கான அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுதான் ஆன். த அண்ட் ஆப்ரேட்டர் கம்பைன்ஸ் டூ ஆர் மோர் இன்புட் வேரியபிள் ஸோ தட் த அவுட்புட் இஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. எனக்கு ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு ரிசல்ட்டுமே எனக்கு ட்ரூ வரும். எய்தர் ஒன் அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னா கூட எய்தர் ஒன் இன்புட் ஃபால்ஸ் அப்படின்னா கூட எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ட்ரூத் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் ட்ரூத் டேபிள் வந்து, ஸோ திஸ் இஸ் த அண்ட் ஆப்ரேட்டரோட ட்ரூத் டேபிள். நம்மளுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம சொல்லியாச்சு. வி ஹாவ் அ டூ இன்புட்ஸ். ஸோ அந்த டூ இன்புட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர் காம்பினேஷன்ஸில் இன்புட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்புட் இருக்குது, நான் ஜீரோ அண்ட் ஒன்னு இருக்குது, நான் ஏக்கு ஜீரோ கொடுக்கலாம் பிக்கு ஜீரோ கொடுக்கலாம். எய்தர் ஏ ஜீரோ பிக்கு ஒன், ஏக்கு ஒன் கொடுத்து பிக்கு ஜீரோ கொடுக்கலாம், ஏக்கு ஒன் கொடுத்து பிக்கு ஒன் கொடுக்கலாம். ஸோ இஃப் வி ஹாவ் அ டூ இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபோர் காம்பினேஷன்ஸில் அந்த இன்புட்டை நம்ம மாறி மாறி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி வில் கெட் த அவுட்புட். ஸோ என்ன கொடுத்துருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அதனோட ஒர்க்கிங். மல்டிப்ளிகேஷனில் எய்தர் வி யூஸ் ஜீரோ அண்ட் ஒன் சைட் அப்படின்னா வி கெட் த ரிசல்ட் ஜீரோ ஒன்லி. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும்,
அப்ப 0 0, both the inputs are 0, we will get 0. 0 0 multiply பண்ணா we will get 0. Here a க்கு 0 இருக்கு, b க்கு 1 இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு multiplication ல either one input false னா கூட, that means 0 னா கூட we will get 0 only. So ஒரு input 0 இருந்தா கூட எனக்கு output என்ன கிடைக்கும், 0 தான். So ஒரு a க்கு 1 கொடுத்துட்டு b க்கு 0 இருக்கு, அப்ப either one input 0, we will get 0. Both the inputs are true. So ரெண்டு இன்புட்டுமே வந்து ட்ரூவா இருந்தா தான் எனக்கு இந்த அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படினா ட்ரூ. So this is the working of AND operator. இது அதனோட ட்ரூத் டேபிள். So both the inputs are true, we get the result as true. If any one of the input is 0, we get the result is 0. So நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ரெண்டும் ஆன் ஆனா தான் எனக்கு வந்து அந்த அலாரம் அடிக்கும் அப்படி சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுதான் AND ஆபரேட்டரோட வர்க். ஸோ நம்ம இந்த AND ஆபரேட்டருக்கு வி ஹாவ் சிம்பிள்ஸ் லைக் தட். Next one is the OR operator. So OR operator means this is working like a plus symbol. So what is that? Plus sign is used to indicate the OR operator. So plus sign அப்படிங்கறத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் OR operatorக்கு. The OR operator combines two or more input variables so that the output is true if at least one input is true. So இங்க OR operatorல வந்துட்டு either one input எனக்கு true அப்படிங்க இருந்தா போதும், எனக்கு கிடைக்கிற output வந்து true னு கிடைக்கும். So truth table பாருங்க, அதே மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் இருக்கு. So 0 plus 0 0, 0 plus 1 1. ஏன்னா நான் எனக்கு ஒரு இன்புட்ல 1 கிடைச்சா கூட போதும், எனக்கு ரிசல்ட் என்னவா வரும், 1 னு வரும். இங்க 1 0 னு இருக்கு. So a க்கு 1 இருக்கிறதுனால ஒரு இன்புட்னாலும் 1, and then 1 plus 1. So both the inputs are true னாலும் we will get true. So இதனோட வர்க்கிங் என்ன பார்த்தோம்னா y is equal to a plus b. இதனோட என்னது, y is equal to a plus b. So இதுதான் ப்ளஸ் சிம்பல் தான் நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தோம் அப்படினா அண்ட் ஆபரேட்டருக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படினா y is equal to a dot b. y is equal to a dot b இங்க பார்த்தா தெரியும் இல்லையா. சோ டாட் யூஸ் பண்ண போறோம். சோ இதுதான் ஆர் ஆபரேட்டர். சோ see this example. இங்க பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் டோர் பெல் ஸ்விட்ச் இருக்கு, பேக் டோர் பெல் ஸ்விட்ச் இருக்கு. சோ எனக்கு டோர் பெல் அடிக்கணும். இப்போ if either the front door bell switch or the back door bell switch is pressed, then the doorbell rings. Either this or that, எனக்கு ஏதாவது ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டா போதும் எனக்கு அந்த டோர்பெல் ரிங் ஆகும். ரெண்டுமே எனக்கு வந்து ஆன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. So this is the working of OR operator. So next one is the NOT operator. So third one basic fundamental logic gate பார்த்தோம்னா NOT operator. The NOT operator has one input and one output. So NOT operator-ல பார்த்தோம் அப்படினா ஒரே ஒரு input தான் கொடுக்க போறோம், ஒரு output தான் நமக்கு கிடைக்க போகுது. So the input is either true or false, the output is always the opposite. So நான் என்ன கொடுப்பேன், ஒன்னு ட்ரூ கொடுப்பேன் இல்லைனா ஃபால்ஸ் கொடுப்பேன். வி ஹாவ் அ டூ இன்புட்ஸ், எய்தர் ஜீரோ ஆர் ஒன். இப்போ நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதுக்கு ரிவர்ஸில் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் மீன்ஸ் த இன்புட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் த ஆப்போசிட். தட் இஸ் த நாட் ஆப்ரேட்டர் இன்வெர்ட்ஸ் த இன்புட். ஸோ அந்த இன்புட்டை இன்வெர்ட் பண்ணி விட்டோம். த ட்ரூத் டேபிள் ஃபார் அ நாட் ஆப்ரேட்டர் வேர் ஏ இஸ் த இன்புட் வேரியபிள் அண்ட் ஒய் இஸ் த அவுட்புட். ஸோ என்ன கொடுத்துருக்கு, ஏக்கு நான் ஜீரோ கொடுக்கும்போது எனக்கு ரிசல்ட் ஒன்னுன்னு கிடைக்கும், ஏக்கு நான் ஒன்னுன்னு கொடுக்கும்போது ரிசல்ட் வந்து எனக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் நாட் ஆப்ரேட்டர். ஸோ இதை வளர்க்கிங்க, த நாட் ஆப்ரேட்டர் இஸ் ரெப்ரசன்டட் அல்ஜிபிரிக்கலி பை த பூலியன் எக்ஸ்பிரஷன் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படி கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்னது, இட் இஸ் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டாக கிடைக்கணும். அப்போ அது வந்து என்னென்னா ஏ பாரில் இருக்கணும், ஜீரோ இல்லைனா ஒன் அப்படி. ஸோ கன்சிடர் த பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டாட் சி. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இஃப் ஏ இஸ் ஒன், ஆர் இஃப் பி டாட் சி இஸ் ஒன் தட் பி இஸ் ஜீரோ ஆர் சி இஸ் ஒன். ஸோ வில் சி திஸ் ஒன் லேட்டர் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் போட போட புரியும். ஸோ அதர்வைஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், நம்ம ஜீரோ கொடுத்தா ஒன்று, ஒன் கொடுத்தா ஜீரோ. So the basic logical functions AND or NOT can also be combined to make other logical operators such as NAND and NOR. So now we have three operators in fundamental logic gates. AND, OR,
நாட் இந்த அண்ட் ஆர் நாட் மூணும் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ். இந்த மூணு ஆப்ரேட்டர்ல இருந்து வி ஆர் டெரைவிங் சம் மோர் கேட்ஸ் இஸ் கால் இந்த அண்ட் ஆர் நாட். இதை நான் கம்பைன் பண்ணி வி ஆர் டேக்கிங் டூ மோர் கேட்ஸ், தட் இஸ் நேண்ட் அண்ட் நார். ஸோ இன்னும் ரெண்டு ஆப்ரேட்டர் நம்ம அதுலேருந்து டிரைவ் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸான அண்ட் ஆர் நாட் இந்த மூணு கேட்ஸை கம்பைன் பண்ணி வி ஆர் கெட்டிங் நியூ மோர் டூ ஆப்ரேட்டர்ஸ் நேண்ட் அண்டு நார். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா அண்டோட ஒர்க் என்ன, ஆரோட ஒர்க் என்ன, நாட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அண்டோட ஒர்க் என்ன எப்படி இருக்கும் அண்டு, ஸோ திஸ் இஸ் த அண்ட் கேட். ஸோ அண்ட் கேட்டோட சிம்பிள் தெரியுதா, ஒரு ரெண்டு இன்புட் இப்படி இருக்கும் அண்ட் தென் வி ஹாவ் அ சிம்பிள் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அண்ட் கேட். வி ஹாவ் அ டூ இன்புட்ஸ் அண்ட் தென் திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இங்கே நம்ம ரெண்டு இன்புட் எக்ஸ் ஒய்னு கொடுக்குறோம், வி ஆர் கெட்டிங் தி தேர்ட் ஒன் இசட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். ஸோ வாட் இஸ் த ட்ரூத் டேபிள் ஒர்க்கிங், இதுதான் சிம்பிள் ஆஃப் லாஜிக் கேட், சாரி அண்ட் கேட், சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட். ஸோ அண்ட் கேட் எப்படி இருக்கும் பாருங்கள், சிம்பிள் தெரியுதா. அடுத்தது இதனோட ட்ரூத் டேபிள் என்ன, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஹியர் வி ஹாவ் அ டூ இன்புட், ஸோ அதனால் ஃபோர் காம்பினேஷன்ஸ் இருக்குது, 00 01 10 11 அப்படி இருக்கா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஜீரோ, ஏதாவது ஒரு இன்புட் ஜீரோனா கூட எனக்கு அவுட்புட் வந்து ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் கேட். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஆர் கேட். என்னது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக தெரியுதா, இதுதான் சிம்பிள். அந்த அண்ட் கேட்டில் இந்த கர்வ் ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஆர் கேட்டில் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ அதே மாதிரி ரெண்டு இன்புட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அண்ட் கேட்டில் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி இல்லையா. ஸோ இதனோட ட்ரூத் டேபிள் வந்து என்ன பண்ணுவோம், ரெண்டு ஜீரோஸ் நம்ம வந்துட்டு ஜீரோ ஜீரோன்னு கொடுக்கும்போது ஜீரோ, இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ட்ரூ, எனக்கு ஏதாவது ஒரு இன்புட்டில் ட்ரூ இருந்தால் போதும், ஒன் இருந்தால் போதும், ஐ வில் கெட் த ரிசல்ட் ட்ரூ, தட் இஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் அண்ட் திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் அண்ட் திஸ் இஸ் கால் ட்ரூத் டேபிள். ஸோ சிம்பிள் எழுதுங்க, எக்ஸ்பிரஷன் எழுதுங்க, ட்ரூத் டேபிள் எழுதுங்கன்னு கேட்டால் அந்தந்த இதை மட்டும் தான் நம்ம செய்யணும். ட்ரா த லாஜிக் சிம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ட்ரா தட் சிம்பிள் ஒன்லி. அதேமாதிரி எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படி தான் வரையணும். அதேமாதிரி திஸ் ஒன் இஸ் கால் ட்ரூத் டேபிள். ஸோ இதை மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். இது நாட் வாட் இஸ் தட் ஆர் கேட். ஸோ நம்ம ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும், அதனால் நம்ம ஒர்க் பண்ணணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா நாட் கேட். ஸோ நாட் கேட்டோட சிம்பிள் பாருங்கள், ஸோ வி ஹாவ் ஒன்லி ஒன் இன்புட், ஸோ ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும், ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா வி கெட் ரிசல்ட், ஆனால் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார்னு இருக்கணும் இல்லையா, புக்கில் கூட சேஞ்ச் பண்ணுவோம், சி ஈக்குவல் டு ஏ பார். என்னென்னா நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ரிவர்ஸில் ஆன்சர் கிடைக்கும் நம்ம சொன்னோம். ஸோ சி திஸ் ஒன் ஜீரோ அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் ஒன், ஒன். இப்போ நாட் ஏ அப்படின்னா நாட் ஏனா ரிவர்ஸ் ஆஃப் ஏ, ரிவர்ஸ்னா இன்வர்ஷன். ஸோ ஏவோட இன்வர்ஷன் தான் எனக்கு ரிசல்ட்டுக்கு கிடைக்குது, தட் இஸ் கால்டு நாட் ஏ. ஸோ ஜீரோன்னு கொடுத்தேனா ஒன்னுன்னு கிடைக்கும், ஒன் கொடுத்தேனா ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் நாட் கேட். ஸோ சிம்பிள் தெரியுதா, நாட் கேட் ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் தென் வி ஹாவ் ஒன், இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தோம்னா இதுதான் வந்து இஸ் கால்டு நாட், இன்வெர்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இஸ் கால் திஸ் ஒன். எந்த ஒரு கேட்டு பக்கத்தில் இப்படி இருக்குன்னா தட் இஸ் கால் இன்வர்ஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ அது ரிவர்ஸில் வரும் இன்புட் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஃபார் அண்ட் ஆர் அண்ட் தென் நாட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம், நாண்ட் அண்டு நாட். அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸில் இருந்து நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிற ரெண்டு கேட். ஸோ வி வில் சி தட் ஒன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.